அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக கூட்டணியை வெல்ல முடியுமா? சாணக்கியாவின் மாபெரும் விவாத நிகழ்ச்சி திசைகள் 4 April 8 சனிக்கிழமை 7 மணிக்கு ராஜா முத்தையா மன்றம் மதுரை. அரசியல் அறிய அனைவரும் வருக. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842725200. இந்திய தொழில்நுட்பத்தில் அதிநவீன வசதிகளுடன் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் சென்னை பெங்களூரு மைசூர் வழித்தடத்தை தொடர்ந்து சென்னை கோவை வழித்தடத்திலும் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலை சனிக்கிழமை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த வந்தே பாரத் ரயில் சென்னையில் இருந்து பிற்பகல் 2:25 புறப்பட்டு சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 நிறுத்தத்தில் மட்டும் நின்று இறுதியாக கோவைக்கு 8:15 வந்தடைகிறது. சென்னை கோவைக்கு சேர் கார் கட்டணம் 1365 ரூபாயாகவும் எக்ஸிகியூட்டிவ் இருக்கை கட்டணம் 2485 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை 6 கோவையில் இருந்து புறப்படும் ரயில் நண்பகல் 11:50 சென்னையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டவணைப்படி ரயில் பயண தூரத்தை 5:50 கடக்கிறது. சராசரியாக ரயில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே உள்ள அரசு பள்ளியில் கடந்த April 27 நடைபெற்ற +2 கணித தேர்வில் மாணவர்கள் காப்பியடிக்க ஆசிரியர்கள் உதவியதாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது மாணவர்கள் காப்பியடிக்க ஆசிரியர்கள் உதவியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் 5 சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அரசமைப்பில் உள்ளது உள்ளபடி பேசியதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக ஆளுநர் பேசுகையில் கூடங்குளம் மற்றும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நிதி மக்களை தூண்ட பயன்பட்டது என்று பேசியதற்காக திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் குய்யோ முய்யோ என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். February 24, 2012 அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியாவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் கூடன்குளத்தில் போராட்டம் செய்பவர்களை அமெரிக்க NGOக்கள் நிதியளித்து தூண்டி விடுகிறார்கள் என்று கூறியதை மறந்துவிட்டு இன்று நீலிக்கண்ணீர் வடிப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. அதேபோல் திமுக தலைவர் கருணாநிதி February 29, 2012 அன்று கூடன்குளம் போராட்டத்திற்கு அமெரிக்க தொண்டு நிறுவனங்கள்தான் காரணம் என்று கூறியதையும் அவர்களால் மறுக்க முடியுமா? எதிர்கட்சியாக இருந்தால் போராட்டக்காரர்கள் தேசபக்தர்கள் என்றும் ஆளும் கட்சியாக இருந்தால் தேச விரோதிகள் என்றும் முத்திரை குத்துவது மலிவான அரசியல் மட்டுமல்ல, ஆபத்தான அரசியலும் கூட. மன்மோகன் சிங் கூறினால் சரி, RN ரவி கூறினால் தவறா? எந்த அடிப்படை ஆதாரத்தை கொண்டு அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் கூடங்குளம் போராட்டத்தை தூண்ட வெளிநாட்டு நிதிதான் பயன்பட்டது என்று கூறினார் என்பதை மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றிருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் நாராயணன் திருப்பதி சாடியுள்ளார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த விழாவின் ஒரு பகுதியாக சொக்கநாதர் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண விழா April 8 நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் திருக்கல்யாண நிகழ்வை ஒட்டி மீனாட்சி அம்மன் கோவில் நடை மூடப்பட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் திருப்பரங்குன்றம் கோவிலில் எழுந்தருள்வதையொட்டி நடை மூடப்பட்டது. காலை 5 மூடப்பட்ட நடை 11:00 வரை அடைக்கப்பட்டிருக்கும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் முறைகேடு நடைபெற்றிருக்க முகாந்திரம் இருப்பதாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கோரிய நிலையில் தமிழக அரசு இந்த அனுமதியை கொடுத்துள்ளது.
கேரள மாநிலத்தில் கோடை மழை பெய்து வருகிறது. மலையோர மாவட்டங்களில் சில நாட்களாக பெய்து வந்த மழை வருகிற 11ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மலையோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்றும், அப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கேரளாவில் மாநில பேரிடர் மேலாண்மை பிரிவு உஷார் நிலையில் இருக்கும்படி அரசு அறிவித்துள்ளது. மும்பையின் பிரபலமான கேட்வே ஆஃப் இந்தியா கட்டடத்தில் லேசான விரிசல் விழுந்து இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. சில விரிசல்கள் இருந்தாலும் அந்த கட்டிடம் உறுதியான நிலையில் இருப்பதாக மத்திய அரசு சார்பில் நாடாளுமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அதை புதுப்பித்து பாதுகாக்க 8.98 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இது தொடர்பாக தொல்லியல் துறை இயக்குநர் தேஜாஸ் கார்கே கூறுகையில், மாநில கலாச்சாரத்துறை பட்ஜெட்டில் மறுசீரமைப்புக்கான பணத்தை ஒதுக்கியுள்ளது. கேட்வே ஆஃப் இந்தியா மறுசீரமைப்பு பணிக்கான டெண்டரை தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக இயக்குநரகம் விரைவில் வெளியிடும் என்றார். 2467 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை புதிய விமான நிலைய முனையம் உட்பட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை சென்னை வந்தார். அவர் வருகையை ஒட்டி 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சென்னை வந்த பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்திக்க நேரம் கேட்டு இருந்தனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவருக்குமே பிரதமரை வரவேற்க நேரம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடியை அவர் சந்திப்பது இதுவே முதல்முறை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் பங்கேற்க இருப்பதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.